இப்போது நாம் கற்க இருக்கின்ற பகுதி இருபது தசம் நாலு சதுரமுகி கனவுரு என்பவற்றின் மேற்பரப்பளவு சதுரமுகி மற்றும் கனவுரு என்பன ஒரு முப்பரிமான வடிவங்கள் ஆகும் இங்கு ஒரு சதுரமுகி காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்கலாம் சதுரமுகியானது இங்கு உருவில் காட்டியது போல் சதுர உடைய ஆறு பரப்புகளால் அடைக்கப்பட்ட வடிவமாகும் நீங்கள் ஒரு சதுரமுகி வடிவிலான ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வெட்டி எடுத்தால் உங்களுக்கு இவ்வாறு ஆறு முகங்கள் கிடைக்கும் இங்கு காட்டிய உருவத்தில் கணக்கிட வேண்டுமாயின் அடி மற்றும் மேல் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்பின் என நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் ஆறு பக்கங்கள் இருப்பதை காணலாம் அவ்வாறேதான் ஒரு கனவுருவை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சதுரமுகியிலிருந்து சற்று வேறுபடுகின்றது சதுரமுகிக்கு முகங்கள் சதுரமாக காணப்படும் கனவுருவிற்கு முகங்கள் செவ்வகங்களாக காணப்படலாம் அதே போலவே இங்கும் ஆறு முகங்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும் மாணவர்களே இங்கு ஒரு கனவுரு காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்கலாம் அதற்கு நீளம் ஏ ஆகவும் அகலம் பி ஆகவும் உயரம் சி ஆகவும் உள்ளதாக இங்கு காட்டப்பட்டுள்ளது இதன் முகங்களை பற்றி நாம் முன்னரே குறிப்பிட்டது போல் வலப்பக்கமாக பக்கமாக ஒரு முகத்தை நீங்கள் கருதுவீர்கள் என்றால் அதற்கு எதிராக ஒரு முகம் உள்ளது முன்பக்கமாக உள்ள ஒரு முகத்தை கருதுவீர்கள் என்றால் அதற் அதை போன்றதான ஒரு முகம் பின்பக்கமாக உள்ளது அடியில் உள்ள முகத்தை நீங்கள் கருதுவீர்கள் என்றால் அல்லது மேலே உள்ள முகத்தை கருதுவீர்கள் என்றால் அதற்கு எதிராக அடியில் அதனை ஒத்த ஓர் முகம் உள்ளது இங்கு எந்த பக்கங்களையுமே நாம் இந்த நீளம் அகலம் உயரம் சார்பாக குறிப்பிட முடியும் இதோ இங்கு எடுத்துக்கொண்டால் இது செவ்வக வடிவம்தான் எனவே ஏ அதன் எதிர்ப்பக்கமும் ஆக காணப்படும் இங்கு உயரம் சி என்றால் அதற்கு எதிரான பக்கம் சி ஆகத்தான் காணப்படும் அல்லது மறுதலையாக உயரங்கள் யாவுமே அந்த உயரங்களை குறிக்கின்ற விளிம்புகளின் நீளங்கள் யாவுமே சி ஆகத்தான் காணப்படும் அவ்வாறே A ஒத்த விளிம்புகள் இங்கு நான்கு காணப்படுகின்றன அவற்றினது நீளங்கள் ஏ ஆகத்தான் காணப்படும் அவ்வாறே அகலமாக இருக்கின்ற பி அதனை ஒத்த நான்கு நீளங்கள் உள்ளன நான்கு விளிம்புகள் அவற்றினது நீளங்களும் பியாகத்தான் காணப்படும் இப்போது நாம் சதுர முகையை நோக்கினால் சதுரமுகியை கருதும் போது ஒரு சிறிய மாற்றம் பக்கங்கள் யாவுமே நீளத்தில் சமன் அதாவது விளிம்புகள் யாவும் நீளத்தில் சமனாக காணப்படும் முகங்கள் சதுர முகங்களாக காணப்பட போகின்றது எனவே நீள அகல உயரங்களுக்கு நாம் ஏ எனவே எடுத்துக்கொள்கின்றோம் இப்பொழுது ஒரு கனவுருவின் மேற்பரப்புக்கான தொடர்பு பற்றி நாம் சிந்தித்தால் செவ்வகத்திற்கான தொடர்பு தான் இதற்கும் அடிப்படை ஆனால் இங்கு முகங்கள் எவ்வாறு காணப்பட போகின்றன என நீங்கள் பார்க்கும்போது நாம் கனவுருவின் பரப்பளவை கணிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்றால் எல்லா பக்கங்களும் சோடி சோடிகளாக காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு பக்கம் நீளம் ஏ அகலம் பி என எடுத்துக்கொண்டால் அடிப்பரப்பு ஏத்தர பி என அமையும் அதனை போன்று இரண்டு பரப்புகள் அமையும் எனவே ஏத்தர பி அதைப் போன்ற பரப்புகளின் எண்ணிக்கை இரண்டு அவ்வாறு மேலும் ஒரு பரப்பு பி தர H என்பதை எடுத்துக்கொண்டால் இதுவாகலாம் பி உயரம் H பி தர H அதுவும் இரண்டு தடவை காணப்படுகின்றது அவ்வாறு மேலும் ஒரு பக்கம் ஏத்தர H அதுவும் இரண்டு தடவை காணப்படும் எனவே நாம் கன உருவின் மேற்பரப்பு என பார்க்கும்போது ரெண்டு தடவைகள்ச் ஏ எோம் எனவே இந்த அடிப்படையில் ஒரு கனவுருவினது ஆறு முகங்களினதும் பரப்பளவுகளை கண்டு கூட்டுவதன் மூலம் மொத்த மேற்பரப்பளவை நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அவ்வாறு சதுர முகியின் மேற்பரப்பளவு தொடர்பாக சிந்தித்தால் இதன் சதுர முகங்கள் ஆறு காணப்படுவதை நாம் அறிவோம் அதன் ஒரு பக்கம் ஒன்றினது நீளங்கள் ஆகவே காணப்படும் நீலாகல உயரங்கள் யாவுமே ஆகத்தான் காணப்படுகிறது என கொள்வோம் எனவே ஒரு மேற்பரப்பினது பரப்பளவு என நாம் கணிக்க வேண்டுமென்றால் அது ஒரு பக்கத்தினது வர்க்கமாக அமையும் ஏனென்றால் சதுரத்தின் பரப்பளவுக்கான தொடர்பு எனவே ஏயினது வர்க்கம் என குறிப்பிடலாம் அவ்வாறு ஆறு முகங்கள் இருக்கின்றபடியால் சதுர முகையின் மேற்பரப்பளவு ஆறு தர ஏ வர்க்கம் எனவும் அது ஆறு ஏ வர்க்கம் எனவும் நாம் எழுதலாம் எனவே ஏ பக்கமுடைய சதுரமுகி ஒன்றினது மொத்த மேற்பரப்பளவு ஆர் ஏ வர்க்கம் ஆகும் என்ற வகையில் நாம் தொடர்பை பயன்படுத்துவோம் மாணவர்களே இப்போது நாம் ஒரு செயற்பாடு ஒன்றை கவனிப்போம் இந்த செயற்பாடானது ஒரு கன உரு ஒன்றை ஆக்கலாம் என்பது தொடர்பான ஒரு பகுப்பாய்வு செய்வதாக அமைகிறது இது இங்கு ஒரு கணவு உள்ளது அது நீளமேயாக அகலம்பியாக உயரம் ஆக உள்ளது என கொள்வோம் இதனை பிரித்து நாம் மேற்பரப்பை இது ஒரு கார்ட்போர்டு அட்டை நாளான வடிவம் என கொள்வோமே அதனை அந்த அட்டைகளை பிரித்து பார்க்கும்போது அதன் ஒட்டும் பகுதி தவிர ஏனைய பகுதி இவ்வாறு அமைவதை நீங்கள் காண முடியும் உதாரணமாக ஏ சி பக்கமுடைய பகுதியை முதலாவதாக எடுத்துக்கொண்டால் இது அடுத்ததாக நீளம் ஏ அகலம் பி பக்கமுடைய ஒரு பகுதி வந்து அமையும் பின்னர் அதனை அடுத்து மீண்டும் ஏ சி பக்கமுடைய ஒரு பகுதி வரும் மீண்டும் அதனை அடுத்து ஏ பி பக்கமுடைய ஒரு பகுதி வரும் இங்கு ஏ என்பது நீளம் இவையாகவுமே ஆக இருக்க போகின்றது இதோ இது சி அடுத்த செவகத்துக்குரிய அகலம் பி அடுத்தது சி அடுத்தது பி என காணப்படும் இதனை நீங்கள் இந்த முன்னால் தெரிகின்ற முகத்திலிருந்து சுழற்சியாக வந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் முன்னால் தெரிகின்ற முகம் மேலே பின்பக்கமாக உள்ளது அடிப்பக்கமாக உள்ளது இனி பக்கவாட்டில் அதாவது அதாவது இடப்பக்கம் உள்ளதை எடுத்துக்கொண்டால் பி சி பக்கமுடைய ஒரு சகமாக அமையப்போகின்றது இதோ அது ஒரு பக்கம் BC அவ்வாறே அதற்கு எதிர்த்துச் ஒன்று அமையப் போகின்றது இதோ அந்த பக்கம் BC இவ்வாறான ஒரு பகுதி இதை நாம் சொல்லுவோம் வலை என்று உருவை ஆக்குவதற்கான வலை இதனை ஒட்டுவதன் மூலம் ஒட்டும் பகுதியை நாம் இங்கு காட்டவில்லை தேவை என்றால் நாம் ஒட்டுவதற்கு அவசியமான ஒரு பகுதிகளையும் பொருத்தமாக சேர்த்து வெட்டிக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக நாம் இவற்றை மடித்து ஒரு கனவுருவை ஆக்க முடியும் பக்கங்களின் நீளங்கள் யாவுமே சமனாக இருக்கின்றவாறு நாம் இந்த வலையை அமைப்போம் என்றால் சதுரமுகி வடிவான பெட்டியை அமைப்பதற்கு ஏற்றதாக அமையும் இப்போது நாம் உதாரண வினா ஒன்றை கவனிப்போம் உதாரணம் ஒன்று இருபது சென்டிமீட்டர் நீளமும் பதினைந்து சென்டிமீட்டர் அகலமும் பத்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட பெட்டி ஒன்றை அமைப்பதற்கு தேவையான காட்போர்ட்டின் பரப்பளவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இங்கு மிக குறைந்த என ஏன் கேட்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு புரியும் ஒட்டும் பகுதி போன்றவற்றிற்காக எமக்கு அதிகமாக தேவைப்படும் உண்மையில் ஒரு கார்ட்போர்ட் பெட்டியை ஆக்குவதென்றால் ஆனால் அந்த பெட்டியின் பரப்பளவை மாத்திரம் கருதும் போது எவ்வளவு தேவைப்படுகிறது என்ற கணிப்பைத்தான் நாம் இங்கு செய்யப்போகின்றோம் அதனால்தான் அது குறைந்த பரப்பளவு கேட்கப்பட்டிருக்கின்றது நாம் முன்னர் பகுப்பாய்வு செய்ததை போன்றே கன உருவினது பக்கங்களை நாம் விரித்து பார்ப்போம் என்றால் அது இவ்வாற அமையலாம் இதோ இருபது சென்டிமீட்டர் பக்கமுடைய பகுதிகள் நம் நான்கு விளிம்புகள் காணப்படும் என்று சொன்னோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது ஐந்தாவது விளிம்பு அல்ல இதுவும் இதோ இந்த முனையும் பொருந்த போகின்றன எனவே அது ஒரு விளிம்பாகத்தான் காணப்படும் அது இருபது சென்டிமீட்டராக காணப்படும் அந்த நீளங்கள் யாவுமே இதோ இந்த பகுதியை நாம் உயரம் என எடுத்துக்கொண்டால் அது பத்து சென்டிமீட்டராக இருக்கலாம் அவ்வாறானதும் நான்கு காணப்படும் இதோ ஒரு பத்து சென்டிமீட்டர் இதோ இரண்டு இதோ மூன்று மற்றே பக்கம் இதோ இதுதான் அந்த நான்காவது பத்து சென்டிமீட்டர் இதனை மடிக்கும் போது இதனை மடிப்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பகுதியை இந்த பகுதியையும் நிலைக்குத்தாக மடித்து வரும்போது இது உயரமாக காணப்படும் அடுத்ததாக அகலமாக காணப்பட போகின்ற பகுதிகள் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பக்கமுடைய செவ்வக பகுதிகள் அதுவும் இரண்டு காணப்படும் இது அடிப்பகுதி என்றால் இது மேல் பகுதியாக அமையும் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பக்கமுடைய ஒரு பரப்பு காணப்படும் அது இது இது இடப்பக்கம் என்றால் இது வலப்பக்கமாக காணப்படும் எனவே இங்கிருந்து எமக்கு புரிந்து கொள்ள முடியும் இருபது தர பத்து இருபது தர பதினைஞ்சு பதினைஞ்சு தர பத்து என்ற அடிப்படையில் மூன்று விதமான செவ்வகங்கள் காணப்படுகின்றன அவற்றின் கூட்டுத் தொகையின் இரு தான் இதன் மொத்த மேற்பரப்பாக காணப்படும் மாணவர்கள் இங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அட்டை என்று எடுத்துக்கொண்டால் உட்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் காணப்படும் ஆனால் நாம் இங்கு ஒரு பரப்பு வெளிமேற்பரப்பு என்ற ஒன்றை பற்றி மட்டுமே கதைக்கின்றோம் ஆம் இப்போது நாம் அந்த பரப்பளவை கணிப்பதற்கான படிகளை கவனிப்போம் என்றால் ஆம் நாம் இங்கு கவனித்ததன்படி இருபது தர பத்து இருபது தர பதினைந்து பதினைந்து தர பத்து ஆகிய செவ்வக பரப்புகள் யாவும் இரண்டு தடவைகள் இருக்கின்றபடியால் இவ்வாறு நாம் சுருக்கமாக எழுதி கொள்ள முடியும் அதாவது அடைப்பிற்கு வெளியே இரண்டு உள்ளே இருபது தர பத்து இருபது தர பதினைந்து பதினைந்து தர பத்து என இட்டுக்கொள்கின்றோம் அழகுகள் சென்டிமீட்டரில் காணப்படுகின்றன நாம் இறுதியாக அழகை குறிப்பிட்டு கொள்ள முடியும் பின்னர் இதனை சுருக்குவதை கவனித்தால் இருபது தர பத்து இருநூறு இருபது தர பதினைந்து முந்நூறு பதினைந்து தர பத்து நூற்றி ஐம்பது பின்னர் இவற்றை கூட்ட வேண்டும் அதனை இரண்டால் பெருக்க வேண்டும் எனவே இரண்டு தர அறுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு சென்டிமீட்டர் வர்க்கம் என கிடைக்கும் இதுவே இந்த குறிப்பிட்ட கனவுருவினது மொத்த மேற்பரப்பினது அளவு ஆகும் உதாரண வினா இரண்டை கவனிப்போம் வினா இதுதான் கதவு ஒன்றின் நீளம் அகலம் தடிப்புகள் முறையே நூத்தி எண்பது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஆகும் கதவிற்கு நிறம் பூச நூறு சென்டிமீட்டர் வர்க்கத்திற்கு ரூபாய் ஐந்து படி செலவாகும் எனில் மொத்த செலவு அது என கேட்கப்பட்டுள்ளது கதவானது எமக்கு உயரத்திற்கு பதிலாக தடிப்பத்தை உடைய ஒரு கன உருவைப் போல் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இது ஒரு பக்கம் நூற்றி எண்பது மற்றைய பக்கம் எண்பது இதன் தடிப்பு இரண்டு சென்டிமீட்டராக அமையப் போகின்றது அதன்படி நாம் இதன் மேற்பரப்பு அளவுக்கான தொடர்பை எழுதுவோம் என்றால் இரண்டு தடவைகள் காணப்படும் நூற்றி எண்பது தர எண்பது என்ற பெருமதி அவ்வாறே தடிப்பு பக்கமாக பார்க்கும்போது நூத்தி எண்பது தர இரண்டு என்றது இரண்டு பக்கங்களுக்கு காணப்படும் அவ்வாறே எண்பது தர இரண்டு என்பதும் இரண்டு பக்கங்களுக்கு காணப்படும் இந்த முடிவை மாணவர்கள் மேலும் ஒரு வகையில் நினைவிற்கொள்ள முடியும் எந்த ஒரு கணியமும் மற்ற இரண்டு கணியங்களுடன் பெருக்கப்படுகின்றது நூற்றி எண்பதானது எண்பதுடனும் இரண்டுடனும் பெருக்கப்படுகின்றது இரண்டை எடுத்துக்கொண்டால் எண்பதுடனும் நூற்றி எண்பதுடன் பெருக்கப்படுகின்றது எண்பதை எடுத்துக்கொண்டால் அதுவும் நூற்றி எண்பதுடனும் இரண்டுடனும் பெருக்கப்படுகின்றது அவ்வாறு எந்த ஒரு கணியமும் அதாவது நீளம் எடுத்துக்கொண்டால் மற்ற இரண்டுடன் பெருக்கப்பட வேண்டும் இது போன்ற மூன்று பெருக்கங்களே எமக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நூத்தி எண்பது தர எண்பது எனவும் எண்பது தர நூத்தி எண்பது எனவும் நாம் எழுதக்கூடாது மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எண்பது தர இரண்டு எனவும் இரண்டு தர எண்பது எனவும் வேறாக எழுதி கருதி எழுதக்கூடாது எனவே உருவத்தை நினைவிற்கொண்டு அதன் பரப்பளவுகளை இவ்வாறுதான் அமையும் என எழுதுவது சிறந்த முறை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு நுட்பத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் எனவே இவற்றை சுருக்கும் போது மாணவர்கள் நூற்றி எண்பது எண்பதை பெருக்கும் போது பதினெட்டை எட்டால் பெருக்கிவிட்டு இரண்டு பூச்சியங்களை சேர்த்து கொள்ளலாம் இங்கும் பதினெட்டை இரண்டால் பெருக்கிவிட்டு ஒரு பூச்சியத்தை சேர்த்து கொள்ளலாம் எட்டை இரண்டால் பெருக்கிவிட்டு ஒரு பூச்சியத்தை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பின்னர் இவற்றை கூட்டி இரண்டால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கும்போது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என கிடைக்கும் அழகுகள் சென்டிமீட்டரில் காணப்படுவதால் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும் என்பதை அறிவீர்கள் இனி நாம் இதற்கான செலவை கணிப்பதற்கு நூறு சென்டிமீட்டர் வர்க்கத்திற்கு ஐந்து ரூபாய் என்ற படியால் இந்த பரப்பளவில் எத்தனை நூறு சென்டிமீட்டர்கள் இருக்கின்றது என்ற வகையில் கணித்து அதனை ஐந்துடன் பெருக்க வேண்டும் அவ்வாறும் பெருக்கும்போது எமக்கு சுருக்குவதை கவனிக்கலாம் ஒன்று பூச்சியத்தை நேரடியாக வெட்டிவிடலாம் பத்தால் பிரிப்பதற்கு சமன் ஐந்தையும் பத்தையும் பிரிக்கும் போது இரண்டு தடவைகள் வரும் பின்னர் இரண்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகியவற்றை பிரிக்கும்போது ஒரு தடவை நான்கு தடவை ஒன்பது தடவை மிகுதி ஒன்றுடன் சேர்த்து பார்க்கும்போது பதினெட்டில் ஒன்பது தடவை மிகுதி நாலில் இரண்டு தடவை எனவே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் என்பதை விடையாகும் அதாவது குறித்த அந்த கதவிற்கு நிறம் பூசுவதற்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் செலவாகும் இறுதியாக இப்பாடத்துக்கான பொழிப்பு ஒன்றை கவனிப்போம் அதாவது பாட சுருக்கம் இங்கு நாம் முக்கியமாக முக்கோணி ஒன்றின் பரப்பளவை காண்பதற்கான தொடர்பை கட்டியெழுப்பினோம் அது அரை தர அடி தர செங்குத்துயரம் என்ற வகையில் பெறலாம் எனவும் இது எல்லா வகையான முக்கோணிகளுக்கும் பொருந்தும் எனவும் சரியாக அடியையும் அதற்கு எதிர் உச்சியில் அதற்கு கீரப்பட்ட செங்குத்துயரத்தையும் பயன்படுத்தி கணிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்ததாக கூட்டுத்தள உருக்களின் பரப்பளவை காண்பதற்கு அந்த கூட்டுத்தள உருவங்களை எளிய உருவங்களாக அதாவது சதுரம் செவ்வகம் முக்கோணம் போன்று படிவங்களாக பகுத்து எமக்கு அந்த கூட்டுத்தலை உருக்களின் பரப்பளவை காண முடியும் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் அவ்வாறே ஏ பக்கமுடைய சதுரமுகி ஒன்றினது மொத்த மேற்பரப்பளவு ஆறு ஏ வர்க்கத்திற்கு சமன் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் அதே போன்று கனவுரு ஒன்றின் மேற்பரப்பளவை காண்பதற்கு அதன் நீள அகல உயரங்களை ஏபி எய்ச் என எடுத்துக்கொள்வோம் என்றால் இரண்டு மடங்கு அந்த ஏ பி எச் ஆகியவற்றை வைத்து உருவாக்கக்கூடிய சோடிகளினது பெருக்கங்களின் கூட்டுத்தொகை அதாவது AB வருகின்றது BA வராது பி வருகின்றது எய்ச்பி வராது எனவே அந்த அடிப்படையில் மூன்று சோடி பெருக்கங்களை உண்டாக்கலாம் அவற்றினை இரண்டால் பெருக்கினால் எமக்கு அந்த ஆறு முகங்களைக் கொண்ட கன உருவினது மேற்பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும் தரப்பட்ட நீளங்கள் அளவிடை பரப்பளவுக்குரிய அழகு பெறப்படும் சென்டிமீட்டரில் நீளங்கள் அமைந்தால் சென்டிமீட்டர் வர்க்கத்தில் பரப்பளவு அமையும் நீளம் மீட்டரில் அமைந்தால் பரப்பளவு மீட்டர் வர்க்கத்தில் அமையும் மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள இருபது தசம் நான்கு பயிற்சி நெறியை மேற்கொள்ள முடியும்